இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்துறை சார்பாக நடைபெறும் சிப்பி காளான், முருங்கைக்காய் ஆகியவற்றை பதப்படுத்தும் மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வகுப்புகள் குறித்து இத்துறையின் பேராசிரியர் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நாட்டு மாடுகள் வளர்த்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் மொச்சை. இன்றைய தகவல் நேரத்தில் பூச்சி மேலாண்மையில் ஊடுபயிர்கள். இன்றைய வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் முக்கிய அங்கமாக கால்நடை வளர்ப்பு விளங்குகிறது. ஜெர்சி போன்ற அயல் நாட்டு இனங்களின் ஊடுருவலால் நாட்டு மாட்டினங்களின் வளர்ப்பு பெரிதும் குறைந்துவிட்டது. நாட்டு கறவை மாடுகளின் மூலம் கிடைக்கும் பாலின் நன்மைகள் மற்றும் சந்தையில் அவற்றிற்குள்ள வரவேற்பினால் பெரும்பாலானோர் நாட்டு கறவை மாடுகளை வளர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் நாட்டு மாடுகள் வளர்த்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் செய்திகள். வணக்கம் நேயர்களே, நம்ம பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இப்போது இயற்கை எழில் சூழ்ந்த பொள்ளாச்சி நகரத்தில் கெட்டிமல்லம் புதூர் அப்படிங்க கிராமத்தில் திரு கார்த்திகேயன் அவர்களை சந்திக்க போகிறோம். அவர் வந்து பலதரப்பட்ட நாட்டு மாடுகள் வெரைட்டியில், குறிப்பாக சொல்லணும்னா கிர் டைப் வெரைட்டியும் ஹரியானியும் வச்சுருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அதில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கிறேன். இந்த நாட்டு மாடு எதுக்காக வளர்த்துறேன்னா, பொள்ளாச்சிக்கு வந்து நான் நாட்டு மாட்டு பால் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். பொதுவாக நேர்களுக்கு நிறையா கேள்விகள் இதில் வரலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாட்டு மாடுகளில் வந்து பால் வர்ற விஷயம் வந்து ஈல்டு எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? வெரைட்டி வந்து அதிக பால் திறன் வந்து கொடுக்குறனால வந்து நான் கிர், ஹரியானி, சாஹிவால் வெரைட்டி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நாளைக்கு 10-15 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குற மாடுகள் வந்து நான் வளர்ப்புக்கு வச்சு வளர்த்திட்டுருக்குறேன். சரி, இப்போது இந்த மாதிரி வெரைட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி பராமரிப்பு பண்ணுறீங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தோட்டத்தில் விளையிற தீவன பயிர்களை மட்டும்தான் நான் இந்த மாட்டுக்கு கொடுக்குறேன். அதனால் வந்து பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன காரணம், நான் வந்து கோ 5 வெரைட்டி பில்லும் மக்காச்சோள பயிர் அது வச்சுருக்கிறேன். வர தீவனமாக வந்து வைக்கோலும் தட்டும் வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். எல்லாமே வந்து சொந்த தோட்டத்துலேருந்து விளையிற தீவன உற்பத்தி செலவுங்கிறனால எனக்கு வந்து வளர்ப்பு செலவு வந்து கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம், அதாவது இப்போ கிர் சொன்னீங்க, ஹரியானி சொன்னீங்க, சாஹிவால் சொன்னீங்க இல்லையா, அப்போது அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம், அதில் பாலில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, இல்லை எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டியை தனித்தனியாக எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து நாட்டு மாட்டு ரகம் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வெரைட்டி சேர்த்தோன்னு ஆசைப்பட்டு நான் வந்து சேர்த்திக்கிறேன். வேறு ஒன்றும் எதுவும் இல்லைங்க. இதெல்லாம் இந்த பால் வந்து எவ்வளவு என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த பால் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம்?
நாங்கள் பால் வந்து சப்ளை மட்டும்தான் பண்ணுறோம். பால் மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏன்னா வந்து பொள்ளாச்சி ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறோம். காலையிலையுமே ஈவினிங் டைம் வந்து ரெண்டு நேரமே வந்து பால் சப்ளை நாங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க. பால் தவிர நான் என்ன அதர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன்னா ஒன்லி வந்து கீ மட்டும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. பால் கறக்கறக்குன்னு ஏதாவது தனியாக நீங்கள் டைமிங்கு இல்லை இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளில் வந்து எப்படி நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு? அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வந்து காலை பொழுதுல வந்து நேரமே வந்து மாட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டி நாங்கள் வந்து வெயிலில் வந்து கட்டிடுவோம். காலை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓப்பன் வெயிலில் வந்து கட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மாட்டுக்குன்னு தனியாக ஷெட்டு பராமரிச்சிட்ருக்குறோம். அந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலையில் போட்டு தான் நாங்கள் பராமரிச்சிட்ருக்குறோம். அந்த 11 மணிக்கு மேலே வந்து மாடல் எல்லாத்தையுமே கொண்டு போய் உள்ளவ கட்டி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பால் கறப்போம். உங்ககிட்ட இருக்கிற கறவை மாடுகளில் எத்தனை லிட்டர் பால் கறக்குது, அதை எப்படி எவ்வளோ சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து இப்போ வந்து 45-50 லிட்டர் பால் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் லிட்டர் வந்து 80 ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து எந்த வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இதில் வந்து என்னென்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோடய பார்ட் வந்து நெய் காய்ச்சி கொடுக்கறது தான். நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, இது ட்ரெடிஷ்னலாக எப்படி பாரம்பரியமாக எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இவர் கொண்டு வர பாலை காய்ச்சி அமுது ஊற்றி அதை வந்து மத்து அந்த காலத்து மத்துலேயே கடைஞ்சி அதை வந்து அந்த வெண்ணெய் எடுத்து அதில் இருக்கிற வெண்ணெயில் நெய் காய்ச்சி கொண்டு வந்துட்ருக்கோம். இது மெயினாக வந்து சித்த டாக்டர்ஸ் அதிகமாக வந்து எங்கள் கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. அமுது ஊத்துறது அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளாவரியாக சொல்லுங்களேன். அமுது ஊத்துறது அப்படிங்கிறது வந்து பாலை காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு மீடியம் ஹீட், அதாவது நம்ம கை பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து அமுது தயிர் இருக்குல்லைங்க அதை வந்து லைட்டாக நம்ம இருக்கிற பால் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு பெரிய ஸ்பூனோ எடுத்து அதில் ஊற்றணும். ஸோ ஊற்றி கவர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வித்தின் ஒரு 6-8 hoursக்குள்ளே நமக்கு நல்லா வந்து தயிர் கிடச்சிரும். அதுதான் அமுது ஊற்றுறதுன்னு சொல்கிறது. அந்த அமுதுலேருந்து தான் மோர் சிலிப்பு எடுத்து வெண்ணெய் கிடைக்குது. வெண்ணெயிலேருந்து தான் நெய் எடுக்கிறோம். நீங்கள் இந்த நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நீங்களே பண்ணுறீங்களா இல்லை ஆட்கள் வச்சு பண்ணுறீங்களா? 1 லிட்டர் நெய் வந்து வேணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் பாலிலிருந்து அந்த நெய் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். 1 லிட்டர் நெய் எடுக்கணும் அப்படின்னா 18-20 லிட்டர்ஸ் பால் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு 1 லிட்டர் நெய் வந்து நாட்டு மாட்டில் கிடைக்கும். அதே மாதிரி என்னோட ஓன் ப்ரிப்ரேஷன் தான் எல்லாமே. நான் வந்து எந்த ஆளும் டிபெண்ட் நான் யாரும் இல்லை கூட ஹெல்ப்க்கு, நான் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார், நானே தான் பண்ணிக்கிறோம். சார், இந்த வெரைட்டி சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தொலைபேசி எண்களை சொல்லாமே. இந்த மாட்டு வளர்ப்பில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எனது தொலைபேசி எண் வந்து 91-50-240-257. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கோடை மாதங்களில் எதிர்பாராத மழைப்பொழிவு மூலம் மண்ணின் ஊடுருவல் மேம்படுத்தவும் களை வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் கோடை உழவு முறை செயல்படுத்தவும். கோடை மாதங்களில் வரும் மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிடலாம். தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் மாவு பூச்சி தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் 20 மில்லிலிட்டர் அல்லது வேப்பங்கொட்டை சாறு 50 கிராம் அல்லது டை மீத்தோயேட் 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தவும். வரும் நாட்களில் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழையில் முட்டுக்கட்டவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் குண்டு மல்லியில் மொக்கு துளைப்பான் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மொக்குகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்கவும் அல்லது வேப்பங்கொட்டை வடிநீர் 5% அல்லது லிட்டருக்கு 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் ப்ரொபோபோஸ் 25 EC மருந்தினை தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மொச்சை. மொச்சை வருடம் முழுவதும் பயிரிட ஏற்ற பயறு வகை பயிராகும். அதிக விளைச்சல் தரக்கூடிய கோ1, கோ2 மொச்சை ரகங்களை தேர்வு செய்யலாம். நிலத்தை நன்றாக உழ வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் தீரம் அல்லது கார்பன் டசிம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும்.
பூசணக்கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பாக்டீரியா பயிர் வளர்ப்புடன் விதை நேர்த்தி செய்யலாம். இரண்டு விதை நேர்த்திக்கும் இடையே குறைந்தபட்சம் 24 மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை விதை நேர்த்தி செய்ய 3 பாக்கெட் பாக்டீரியா பயிர் வளர்ப்பு போதுமானது. இரவை பயிருக்கு ஹெக்டருக்கு 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 20 கிலோ கந்தக சத்து போன்றவற்றை விதைகளை விதைப்பதற்கு முன் அடியுரமாக இட வேண்டும். தனி பயிராக இருப்பின் கோ1 விதைகளை 90-30 சென்டிமீட்டர் இடைவெளியிலும், கோ2 விதைகளை 45-15 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியிலும் விதைக்க வேண்டும். விதைத்த 25 நாட்களுக்குள் ஒரு களையும், பின்பு 45வது நாளில் ஒரு களையும் எடுக்க வேண்டும். விதைத்தவுடனும் 3ஆம் நாளும் உயிர் தண்ணீர் கட்ட வேண்டும். பின்னர் மண் மற்றும் பருவநிலையை பொறுத்து 7-10 நாட்களுக்கு ஒருமுறை நீர் கட்ட வேண்டும். நன்கு முற்றிய காய்ந்த காய்களை அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பூச்சி மேலாண்மையில் ஊடுபயிர்கள். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. மேலும் மருந்துகளை எதிர்க்கும் தன்மையை பூச்சிகள் பெறுகின்றன. பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டினால் நன்மை பயக்கும் வகையில் மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக இயற்கை வேளாண்மை திகழ்கிறது. அந்த வகையில் முக்கிய பயிருடன் சேர்த்து பயிரிடப்படும் ஊடுபயிர் அதிக மகசூல், கூடுதல் வருமானத்தில் காரணமாக இருப்பதுடன் களை மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. நிலக்கடலையுடன் தட்டை பயிறு பயிர் செய்வதால் சிவப்பு கம்பளி புழுக்களின் தாக்கம் கட்டுப்படுகிறது. பருத்தியுடன் பாசிப்பயிறு, உளுந்து, ஆமணக்கு, சோயா போன்ற பயிர்களை பயிரிடுவதால் பருத்தியை தாக்கும் பூச்சிகள் அனைத்தும் கட்டுப்படுகின்றன. வெண்டையுடன் கொத்தமல்லி மற்றும் சாமந்தியை பயிரிடுவதால் தண்டு மற்றும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வெள்ளரியுடன் மக்காச்சோளம் ஊடுபயிராக பயிரிடுவதால் வண்டுகளின் தாக்கம் இருக்காது. கரும்புடன் தக்கை பூண்டு பயிரிடுவதால் கரும்பு தண்டு துளைப்பான் தாக்கத்தினை கட்டுப்படுத்தலாம். பாகல் கொடிகளுடன் மக்காச்சோளத்தை ஊடுபயிராக பயிரிடுவதால் பழ ஈக்களின் தாக்கம் இருக்காது. இவ்வாறு முக்கிய பயிருடன் ஊடுபயிர் பயிரிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் 1 கிலோ 30 ரூபாய்க்கும்,
கருவேப்பிலை 1 கிலோ ₹30, கொத்தமல்லி 1 கிலோ ₹30, புதினா 1 கிலோ ₹40 விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை ₹80, மல்லிகை 1 கிலோ ₹170, முல்லை 1 கிலோ ₹240, கனகாம்பரம் 1 கிலோ ₹180, செண்டுமல்லி 1 கிலோ ₹40, வாடாமல்லி 1 கிலோ ₹40, பட்டன் ரோஸ் 1 கிலோ ₹120, துளசி 1 கிலோ ₹100, சம்பங்கி 1 கிலோ ₹60, அரளி 1 கிலோ ₹90, சாமந்தி 1 கிலோ ₹200, காக்கடா 1 கிலோ ₹120, கோழிக்கொண்டை 1 கிலோ ₹30, விருச்சிப்பூ 1 கிலோ ₹30 விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.4°C ஆகவும் குறைந்தபட்சமாக 26.9°C ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 44.5%, காற்றின் வேகம் மணிக்கு 3.3 km ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 cm ஆழத்தில் 23%, மண்ணின் வெப்பநிலை 15 cm ஆழத்தில் 32.8°C ஆகவும், மழை அளவு 5.4 mm ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 710.5 calorie per cm² ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 999.6 hPa அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு அரேபிய கடலிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? பழங்கள் மற்றும் காய்கறிகள் போலவே காளான்களும் விரைவில் கெட்டுவிடுகின்றன. காளான்களில் அதிக அளவு ஈரப்பதம் உள்ளதால் நுகர்வோருக்கு சுத்தமான தரமான காளான்களை விற்பனை செய்வதற்கு அவற்றை பதப்படுத்துதல் மிகவும் அவசியமாகின்றது. பயிர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பு மற்றும் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு வழங்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்துறை சார்பாக நடைபெறும் சிப்பிக்காளான், முருங்கைக்காய் ஆகியவற்றை பதப்படுத்தும் மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வகுப்புகள் குறித்து இத்துறையின் பேராசிரியர் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக அதாவது பயிற்சி வகுப்புகள் நடக்க இருக்குது. இந்த பயிற்சி வகுப்பை பற்றி நம்ம அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தினுடைய பேராசிரியர் காஞ்சனா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். மேடம் வணக்கங்க. வணக்கம். இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம்னு இருக்குது. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, விவசாயிகள் வந்து விளைபொருளை வந்து விளைவிக்கிறாங்க, ஆனால் அந்த விவசாயிகளுக்கு வந்து அதை வந்து பயன் அடைய முடியும் அதில். அதனால் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல்
யார் யார் விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருமே வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம், அதாவது தொழில் முனைவோர் பயிற்சி எடுத்துக்கணுன்றதுக்காக இந்த ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். அதாவது மாதத்தில் ஒவ்வொரு முறையும் சில பலவிதமான பயிற்சிகள் கொடுக்குறோம். தக்காளி அறுவடையில் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து தக்காளியை மதிப்பு கூட்டியப்பட்ட பொருளாக மாற்றலாம், அதுக்குண்டான பயிற்சிகளும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து காளான் இன்றைக்கி நாங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வந்து காளான் மற்றும் முருங்கைக்காயை வந்து பதப்படுத்துகிற பயிற்சி. ஏன்னா வந்து காளானும் சீக்கிரமாக கெட்டு போகிறது, முருங்கைக்காயும் கெட்டு போகிறது. முருங்கைக்கீரைக்கு அந்த பொடிக்கு விலை அதிகமாக கொடுக்கறதுனால மக்கள் அந்த மாதிரி பொடிகளுக்கும் பதப்படுத்துறதுக்கு நிறையா எங்களுக்கு என்கொயரி வருது வெளியிலேருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். காளான் சிப்பி காளான்னு எடுத்துருக்கோங்க. இந்த காளானை வந்து நம்ம கழுவக்கூடாது, கழுவாமல் இதையை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே கேஎம்எஸ் வாட்டரில் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் எடுத்துட்டு கேஎம்எஸ் வந்து 1 கிராம் போட்டிங்கன்னா போதும். கேஎம்எஸ் வந்து பாதுகாப்பான்னு சொல்லுவோம். அது வந்து இந்த கலர் மாறாது, உங்களுக்கு கெட்டு போகாது, ஃபங்கஸ் வந்த மாதிரி மேலே பூசணம் பிடிச்ச மாதிரி வராதுங்க. அதுக்கு தான் நம்ம அந்த கேஎம்எஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இது வந்து நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், 200 கிராமுக்கு தண்ணி இந்த எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கிறது வந்து வெயிட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஎம்எஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க, தண்ணியை வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 200 கிராம் எடுத்துருக்குறோம், இது எவ்வளோ முங்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மெஷரிங் ஜாரில் அளந்துதான் தண்ணி ஊற்றுவோம், சரிங்களா? இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு காளானை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அது அதாவது நம்ம கேஎம்எஸ் வாட்டரில் தானுங்க நம்ம போடுறோம், நீங்கள் இப்போ வாஷ் பண்ண தேவையில்லைங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ கேஎம்எஸ் வாட்டரில் வந்து இந்த காளானை அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி காளான் எவ்வளோ முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம காளானை இதில் போடுறோங்க. காளான் வந்து கலர் மாறிடும் இல்லைங்களா, அதனால தான் நம்ம இந்த கேஎம்எஸ் வாட்டரில் வந்து இதை முழுங்குற அளவுக்கு கேஎம்எஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுவோம். கேஎம்எஸ் மெட்டாபேஸ் சல்ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் வாட்டரில் வந்து இந்த கேஎம்எஸ்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம வந்து சொல்யூஷன் சொல்கிறோம். இப்போது இந்த தண்ணியை வந்து இதில் காளான் முழுங்குற அளவுக்கு இது 1/2 ஹவர் ஊறணுங்க. இது 1/2 ஹவர் ஊறின பிறகு இந்த காளான் வந்து ட்ரை காளான்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வாட்ரு அந்த கேஎம்எஸ் வாட்ரு போட்டு ஃபுல் பண்ணிடணும். ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம 1/2 ஹவர் ஊறின பிறகு இந்த காளானை வந்து வடிகட்டணும். இந்த காளானை வந்து இப்படி ஓவனில் ட்ரை பண்ணணுங்க, தட்டில் போட்டு இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாம், ஓவனில் இருந்தால் ஓவன் வைக்கலாம். ஓவனில் வச்ச பிறகு இந்த கலரில் வருங்க, பேக்கெட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காளான் பவுடரை வந்து சூப்பாகவும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிஸ்கெட் பவுடரும் பண்ணலாம். இதுக்கு வந்து நாங்கள் காளான் பிஸ்கெட்டுன்னு சொல்கிறோம். இந்த பயிற்சிக்கு முக்கியம் வந்து அவங்களுக்கு தேவை ஆர்வம். விலை அதாவது என்னென்னா ஏஜ் எல்லாம் கிடையாது, எந்த ஏஜ் ஆனாலும் அவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சிலர்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கூட வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, குழந்தை கூட ரெடியாக இருக்காங்க, பெரியவங்களும் வர்றாங்க. அதே மாதிரி என்னென்னா விவசாயிகள் வர்றாங்க, ஏன்னா அவங்க தான் மூலப்பொருள் வச்சுருக்கிறாங்க, அவங்களும் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பெண்கள் வராங்க, அவங்களுக்கு என்னென்னா ஆரோக்கியமான உணவு நம்ம வீட்டிலையே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து பெரும்பாலான பொருட்களில் வந்து பலவிதமான அடிட்டிவ்ஸ் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கலந்துருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட பெண்களும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ பயிற்சிகள் வந்து நாங்கள் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா, உதாரணமாக வந்து இப்போ வந்து என்ன பயிற்சிகள் வந்து நிறையா எங்களுக்கு என்கொயரி வருதோ, உதாரணமாக இப்போ காளானும் முருங்காயும் பயிற்சியை பற்றி கேட்டாங்கனாக்கா அது மாதிரி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் பற்றி கேட்டாங்கன்னா சிறுதானியங்கள் பற்றி கொடுக்குறோம். நெல்லிக்காய், இந்த வெயிலுக்கு ஏற்றது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து
நம்ம டயபெட்டிஸ் உள்ள பீப்புளும் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்னென்னா அதுக்கு ஒரு என்கொயரி கேட்குறாங்க. ஸோ நெல்லிக்காயில் ஈவன் நான் வந்து நாங்கள் என்னென்னா இந்த ஆதி இதில் இருக்கிறாங்களா மலைப்பதியில் வாழ்கிற மக்களுக்கு கூட பயிற்சி கொடுத்துருக்குறோம். அதாவது மயில மலைப்பதியில் வந்து என்னென்னா நெல்லிக்காய் வந்து அதிகமாக விளையுது. ஸோ அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சிலர் எங்கள்கிட்ட அணுகி நீங்கள் வந்து நெல்லிக்காயில் பயிற்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நெல்லிக்காயில் உள்ள பழரச பானம், ஸ்குவாஷு, நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காயில் கேண்டி, நெல்லிக்காயில் வந்து சுப்பாரி பாக்கு மாதிரி ஒரு பொருள், அது மாதிரியும் நாங்கள் பல பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே வரோம். இப்போ எப்படி எல்லாரும் நம்ம நேயர்களும் சரி, விவசாய பெருமக்களும் சரி, தொழில் முனைவோராக ஆர்வமாக இருப்பவங்களும் சரி, எப்படி உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி என்ன நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா எங்களை அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்தில் நாங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோம். எங்களுடைய தொலைபேசி வந்து என்னென்னா 0422661128 இதுதான் வந்து எங்களுடைய லேண்ட்லைன் நம்பரு. இது வந்து நாங்கள் என்னென்னா எந்தெந்த பயிற்சி கொடுக்குறோமோ அந்த பயிற்சியை பற்றியான விளக்கத்தெல்லாம் வந்து நாங்கள் நாளிதழில் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். தமிழ் நாளிதழையும் கொடுப்போம், ஆங்கில நாளிதழையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேணுங்கிற பயிற்சிகளுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதினேழு 5 2018 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க காங்கேயம்பி உழவர் உற்பத்தியாளர் குழுவின் மூலம் பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்கா சிவன்மலை கிராம வேளாண்மையாளர் எஸ் கந்தசாமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசுமை குடில் மற்றும் நிழல் வலை குடில் தொழில்நுட்பம் மூலம் காய்கறி சாகுபடி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.